ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, தமிழ்நாட்டோட EB பில்ல ஆன்லைன்ல எப்படி பே பண்றது, ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி பண்றது, ரெஜிஸ்டர் பண்ணாம குயிக் பே மூலமா எப்படி பே பண்றது, கிரெடிட் கார்டுக்கு எந்த ஒரு ஃபீஸும் அடிஷ்னலா பே பண்ணாம எப்படி ஆன்லைன்ல பே பண்றது, இந்த மூன்று விதமான தகவல் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வரவுத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RT, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதில் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்குள்ள போகலாம். உங்ககிட்ட ஐடி இருந்தா டைரக்டா பாஸ்வேர்ட் பண்ணி உள்ள லாகின் பண்ணி பே பண்ணலாம். ஐடி எதுவுமே இல்லைன்னா நியூ யூசர் ரெஜிஸ்டர் கியர் இருக்கு, அதை கிளிக் பண்ணிடுங்க. என்கிட்ட ஐடி பாஸ்வேர்ட் இருக்கு, ஸோ அதை கிளிக் பண்ணி எப்படி பே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஷோ பண்றேன். கேப்சாவோட டைப் பண்ணிக்கிடுங்க. கூகுள் கொடுத்தாச்சு. இதுல போயிட்டு கட்டண விவரம் அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய நம்பர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. உள்ள நிறைய நம்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நிறைய ஆட் பண்ண நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் கட்ட போறது இந்த நம்பர், என்னுடைய வீட்டுக்கு பணம் செலுத்தவும் அதை கிளிக் பண்ணிடுங்க. அட்வான்ஸா செலுத்தினாலும் செலுத்தலாம். முதல்ல சொன்னேன், ஒரு சில இதுக்கு இந்த EB வெப்சைட் மூலமா போனா ஃப்ரீ, இதுக்கு கட்டணம் கொடுத்துருக்காங்க. கடன் கிரெடிட் கார்டு ICICI மூலமா போனால் கட்டணம் உண்டா. ஆக்சிஸ் பேங்க்கு எந்த கட்டணம் எல்லாம் போட்டிருக்காங்க. பேமெண்ட் கேட்வே ஆல் நெட் பேங்கிங், நெட் பேங்க் வழியா போனீங்கன்னா இந்தந்த பேங்குக்கெல்லாம் கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறத தெளிவாக சூஸ் பண்ணி எது ஈஸியாக கட்டணம் இல்லாமல் செலுத்தலாம் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த வழியில் போயிட்டு அந்த பேங்கை செலக்ட் பண்ணி அமௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பே பண்ணிடலாம். பில்லும் நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரசீது பெற்றதில் போனீங்கன்னாலும் எந்த நம்பர் சூஸ் பண்ணிட்டு அந்த நம்பருக்குள்ள பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குயிக் பே மூலமாக எப்படி பே பண்ணுறது அதை பார்க்க இருக்கிறோம். குயிக் பேல உங்களுடைய EB நம்பரை டைப் பண்ணிக்கிடுங்க. சப்மிட் கொடுத்துட்டேன். இதில் வந்து உங்களுடைய பெயர் தெளிவாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா முழு நம்பரை நம்ம டைப் பண்ணுறோம், தவறுதலாக எதுவும் டைப் பண்ணிட்டா கண்டிப்பாக வேறு எதாவது தான் வரும். ஸோ கிளிக் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா கரெக்டான டீட்டெயில் வந்துடும். லாஸ்ட் டேட் என்னென்னு காமிக்குது. இதில் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய இதுக்கு முன்னாடி உள்ள டிரான்சாக்ஷன் பார்க்கணும்னாலும் இதில் பார்த்துக்கலாம். மை டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி கட்டின எல்லா பில்லுமே வரும். குயிக் பே கொடுத்துட்டு அதில் பே பில் கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த பேமெண்ட் பேஜுக்கே போயிடும். இதில் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் ஃப்ரீயோ பேயோ அது தெரிஞ்சு கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டான பேமெண்ட் கொடுங்க. இப்போ இலவசமாக எப்படி கிரெடிட் கார்டில் கட்டலாம் அதை பார்க்க இருக்கிறோம். அமேசான் பே வெப்சைட்டில் இப்படி ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக நீங்கள் வந்து இந்த பில்களை கிரெடிட் கார்டு மூலமாக இலவசமாக பே பண்ணலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன். EB நம்பரை டைப் கொடுக்குறேன். ஃபெட்ச் பில் கொடுக்குறேன். கண்டினியூ டு பே கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த உங்க கார்டு கிரெடிட் கார்டு எதுவோ அதை ஆட் பண்ணி வச்சுடுங்க. கிரெடிட் கார்டுக்கு எந்த ஃபீஸுமே இப்படி தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா போகும்போது உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க. OTP வந்தோன்னா டைப் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் OTP கொடுத்துருக்கேன். இது பே பண்ணி முடிஞ்சோன்னா EB வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அந்த EB பில் எனக்கு உள்ள ஜெனரேட் ஆயிருக்கிறது டவுன்லோட் பண்ண போறோம் அதுவும் பார்க்க இருக்கிறோம். எனக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆயிட்டு நான் வந்து இப்போ குயிக் பே ஆப்ஷன்ல அப்படியே பேக் கொடுத்து மை டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி பார்க்க இருக்கிறேன். 90 ரூபாய் இந்த தேதியில் பே பண்ணியாச்சு. இப்போ எனக்கான பில்லு ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதுவும் பார்க்க இருக்கிறோம். திரும்ப அகைன் நான் லாகின் பண்ணிக்கிடுதேன். கேப்சா கோட் டைப் பண்ணிடுங்க. இ ரிசிப்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் உங்களுடைய நம்பர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ கட்டின பில் வந்து இதில் இருக்குது. அப்படியே வியூ கொடுத்தீங்கன்னா பில் லோட் ஆகுது. இது அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக உள்ள ஒரு 15க்கு மேற்பட்ட பில் இருக்குது. அப்பப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா பழைய டேட்டில் உள்ள பில்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.